அல்லேலூயா கிறிஸ்துவில் அன்பானவர்களே இன்றைய தினத்திலே பரலோக பிரதிபலன்களை குறித்து அதில் ஒரு பகுதியை உங்களுக்கு வசனங்களிலிருந்து எடுத்து சொல்லும்படி விரும்புகிறேன். பரலோகத்தின் பிரதிபலன்கள் தேவன் இவ்வுலகத்தில் நம்மை தம்மை பின்பற்றி வாழ அழைத்திருக்கும் பொழுது இம்மையில் மட்டுமல்ல மறுமையில் பரலோக ராஜ்யத்திலே மிக மிக மேன்மையான பிரதிபலன்களை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது பல வகைப்படுகின்றன. ஒன்று, அதாவது எவைகளுக்காக எல்லாம் அவர் பிரதிபலன் தருகிறார் என்று வேதத்தில் பார்த்தால் எண்ணிறந்த காரியங்கள் இருக்கின்றன. அதிலே ஒரு பகுதி நம்முடைய விசுவாச வாழ்வுக்கு தேவன் தரக்கூடிய பிரதிபலன்கள். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ கோடி கோடி மக்கள் இயேசு இல்லாத வாழ்க்கை செய்யும் பொழுது, நற்செய்தி கேளாதிருக்கும் போது, நற்செய்தி கேட்டும் கீழ்ப்படிந்து இயேசுவை பின்பற்றாதிருக்கும் போது, ஒரு கூட்டம் மக்கள் நாம் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கேட்கும் பாக்கியத்தை பெற்றோம். அதற்கு கீழ்ப்படிந்து அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிற மகாபெரிய பாக்கியத்தை பெற்றோம். அல்லேலூயா. அதுதான் அந்த விசுவாச வாழ்வு. நான் இயேசு கிறிஸ்துவை இரட்சகரும் ஆண்டவருமாக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையை அவருடைய கற்பனைகளின்படி அவரை பின் சென்று வாழுகிறேன். இதுதான் விசுவாச வாழ்வு. இந்த விசுவாச வாழ்வுக்கு ஆண்டவர் பரலோகத்தில் வைத்திருக்கிற பலன்கள் ஏராளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் சிலவற்றை வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த ஓட்டம் பிரயோஜனமான ஓட்டம். ஆமென். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழுகிறது நாம் நித்திய நித்திய காலமாய் பெரிய பெரிய பாக்கியங்களை அனுபவிப்பதற்கு வழி செய்கிறது. அல்லேலூயா. ஆகவே கட்டாயம் இந்த நல்ல அனுபவத்திலே கடைசி மூச்சு வரை நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு, சில வேளை நண்பர்கள், சில வேளை மற்ற பெரியவர்கள் பல வார்த்தைகளை பேசும் பொழுது உங்களுக்கு சில வித்தியாசமான எண்ணங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. ஏன் நாங்கள் மட்டும் இப்படி போயிருந்து ஆராதிச்சுட்டு இருக்கிறோம், நாங்கள் மட்டும் ஏன் இப்படியெல்லாம் வாழணும்னு சொல்லி எங்கள் பாஸ்டர் போதிக்கிறார், எங்கள் பெற்றோர் போதிக்கிறார்கள், எதுக்கு சண்டே ஸ்கூலில் உட்காரணும், எதுக்கு யூத் மீட்டிங்கில் உட்காரணும், எதுக்கு இப்படியெல்லாம் பைபிள் படி வாழணும் என்றெல்லாம் பல வேளைகளில் பல சிந்தனைகள் வரலாம். எல்லாரும் கவனிக்கிறீங்க தானே தம்பிமார், எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு இந்த உலகத்தின் வாழ்க்கையை வைத்து ஒப்பிட்டு பார்த்து ஏன் எனக்கு அது நடக்கல, ஏன் இது இப்படி இருக்கு, இப்படியும் குழம்பி போகிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தினுடைய காரியங்களை முற்றிலும் மறந்து பரலோகத்திலே நித்தியத்திலே நமக்கு இருக்கிற பாக்கியங்களை ஒரு நிமிஷம் நினைத்து பார்த்தால், அந்த சரியான வெளிச்சம் நமக்குள் வந்தால், இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒன்றுமே தராவிட்டாலும் பரவாயில்ல, அந்த பாக்கியத்தை தந்துவிட வேண்டும் என்றுதான் சொல்ல தோன்றும். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அங்க மட்டும் தருவார்னு சொல்லல, இங்கேயும் தருகிறார், நல்லா தான் தந்துகிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நிலைமைக்கு மிஞ்சித்தான் தந்துகிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீர்கள்? ஆமேன். அது உண்மையிலும் உண்மை. என்ன, நம்ம நிலைமைக்கு நிச்சயமா மிஞ்சிதான் நம்மளை நல்லா நடத்திக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. திருப்தியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். கொஞ்சம் இல்லாத சூழ்நிலைகள் அல்லது நம்ம நினைச்சது நடக்காத சூழ்நிலைகள்ல சோர்ந்து போகக்கூடாது, சகித்து கொள்ளணும், மனரம்யமா இருக்கணும். நான் எதிர்பாராத எவ்வளவு தாராரு, என்ன நான் ஜெபிக்கிறதுக்கு மிஞ்சி தாராரு, ஆசைப்படுறதுக்கு மிஞ்சி தாராரு, எல்லாம் ஒரு பக்கம் தரும் பொழுது சில காரியம் ஏதோ ஒரு காரணத்தினால தடுத்து வச்சிருப்பார். அதில் நான் வருத்தப்பட வேண்டியது இல்லை. இப்படி ஒரு நல்ல உள்ளத்தோடு, ஆனால் என்னுடைய பரலோக மேன்மையை நான் நினைத்து பார்த்தால், ஐயோ, அதற்கு ஒப்பானது வேறொன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆனால் இந்த உலகத்தில் அந்த வெளிச்சத்தோடு சிறு பிள்ளைகள் தொடங்கி பெரியவர்கள் மட்டும் வாழ வேண்டும். அல்லேலூயா. இதை குறித்த சில பொதுவான வசனங்களை முதலாவது உங்களுக்கு வாஸ்து காண்பிக்கின்றேன். 1 கொரிந்தியர் 9:24-25 வசனங்கள். பந்தய சாலையில்
ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெற்றுக்கொள்வான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அல்லேலூயா. அப்போ நமக்கு பரலோகத்திலே பிரதிபலன் கிடைக்க வேண்டும் என்று அதை பெற்றுக்கொள்ளத்தக்க அதுக்கு ஏதுவான பாத்திரமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அங்கே கிடைக்கின்ற அந்த நன்மைகள் அழியாத கிரீடங்கள். அல்லேலூயா. அழிவில்லாத கிரீடங்கள். உலகத்தில் எவ்வளவு பெரிய கிரீடங்கள் சூடினாலும் அது மங்கி போகும். காலங்கள் கடரும் பொழுது எல்லாரும் மறந்து விடுவார்கள் நம்மை. ஆனால் பரலோகத்திலே நமக்கு கிடைக்க போற ஒவ்வொரு பிரதிபலன்களும் ஒருபோதும் அழியாதவைகள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏசாயா 40:10. ஏசாயா 40:10. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவருடைய கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு வருவார், பராக்கிரமசாலியாக வருவார், தமது புயத்தினால் பூமியை 1000 வருடம் அரசாளுவார், நித்தியத்தை அரசாண்டு கொண்டிருக்கிறார். அவர் பூமிக்கு வரும் பொழுது அவர் அளிக்கும் பலன் அவருடைய கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியாக பிரதிபலன்களை தருகிற தேவனாயிருக்கிறார். அவரை சேவிப்பதும் பின்பற்றுவதும் அவருக்காக பல கிரியைகள் செய்வதும் ஊழியம் செய்வதும் தியாகம் செய்வதும் ஒரு பொழுதும் வீணாய் போகாது. அல்லேலூயா. கூலிக்காரனுக்கு உடனே சம்பளத்தை கொடு, அவன் சாயங்காலம் வெறுங்கையாய் வீட்டிற்கு அவனை அனுப்பாதே என்று கட்டளை கொடுத்த கர்த்தர் அவருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு, அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு அதற்கான பிரதிபலன்களை தராமல் இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. எல்லாம் நேர்த்தியாக செய்கிற கர்த்தர். மத்தேயு 16:27. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார், அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார் என்று இந்த வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 5:10. சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற நாம் கிறிஸ்துவிடத்திலிருந்து பிரதிபலன்களை பெற்றுக்கொள்வோம். அதன் பின்பு 1000 வருட அரசாட்சி எல்லாம் முடிந்த பிறகு அவர் நியாயாசனத்தில் உட்கார்ந்து எல்லாரையும் எழுப்பி அவரவர்களுக்கு தக்க பலனை கொடுப்பார். தீமை செய்தவனுக்கு தண்டனையும் நன்மை செய்தவனுக்கு நன்மையும் செய்வார். அப்ப எல்லாருக்குமே ஒரு நியாய தீர்ப்பு அல்லது பிரதிபலன் கொடுப்பது இருக்கிறது. அந்த இறுதி நியாய தீர்ப்பு தான் பொதுவாக நாம் நியாய தீர்ப்பு என்று சொல்லுகிறோம். ஆனால் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டவுடனே கர்த்தர் நமக்கு நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை தருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அநேக விஷயங்கள் இதில் இருக்கும் பொழுது நான் இன்றைய தினத்திலே நம்முடைய விசுவாச வாழ்வுக்கு கர்த்தர் இப்படி வைத்திருக்கக்கூடிய இந்த அழிவில்லாத கிரீடங்கள் எவைகள், அழிவில்லாத மேன்மைகள் எவைகள், இவைகளை மாத்திரம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
உண்மையிலே எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, கர்த்தர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். அல்லேலூயா. இந்த உலகத்தில் அநேகர் கர்த்தரை தேடாதவர்களாக இருக்கும் பொழுது நாம் உண்மையிலே கர்த்தரை தேடுகிறோம் என்று சொன்னால், கர்த்தரை தேடுகிற நம் ஒவ்வொருவருக்கும் அவர் நல்ல பலனை தருவார். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே மாதிரி 1 கொரிந்தியர் 2:9, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இப்படி எத்தனையோ வசனங்களை சொல்லலாம். அவ்வளவு தூரம் நமக்கு ஒரு பெரிய கேரண்டி, ஒரு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நீ கர்த்தரை தேடுகிற பிள்ளையே, உனக்கு பலன் உண்டு. அவரில் அன்பு கூறுகிற மகனே மகளே, உனக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத உன் கண்ணு காணல, மனுஷ கண்ணு காணல, மனுஷனுடைய அறிவுக்கு புலப்படல. அல்லேலூயா. அத்தனை அத்தனை மேன்மைகள். அப்போ கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள், கர்த்தரில் அன்பு கூறுகிற பிள்ளைகள் என்று சொன்னால் இந்த விசுவாச பாதையில் நடக்கிறவர்கள். அல்லேலூயா. இந்த விசுவாச பாதையில் நடக்கிற நமக்கு பொதுவாக இப்படி அநேகம் நன்மைகள் சொல்லும் பொழுது குறிப்பாக ஒரு சில காரியங்கள். முதலாவது மேன்மையானதாக நான் சொல்ல வருவது, கர்த்தரே நம்முடைய சுதந்திரம். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனை நன்மைகள் கிடைத்தாலும், மறுமையில் பரலோகத்துல எவ்வளவு பெரிய மேன்மைகள் இருந்தாலும், அது எல்லாவற்றை விட பெரிய மேன்மை கர்த்தர் நம்முடையவராய் நம்மோடு இருப்பது. ஆமென். இது நமக்கு முதல்ல தெளிவாகும். நமக்கு இயேசு நம்மோடு இருப்பது எவ்வளவு பெரிய மேன்மை. அதோடு கூட அவர் மற்றெல்லாவற்றையும் நமக்கு அருளுகிறார். பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆகிய தெய்வமே நம்மோடு இருக்கிறார், நித்தியமா இருக்க போகிறார். இல்லையா, அந்த ஒரு பாக்கியம்தான் உலகத்துல அல்லது மர்மையில கிடைக்கக்கூடிய எல்லா பிரதிபலன்களிலும் மேன்மையான பிரதிபலன். அல்லேலூயா. ஆதியாகமம் 15:1 ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஐ ஆம் யுவர் ரிவார்ட், மகா பெரிய பலன். அது பலன் அல்ல, ஸ்ட்ரெங்த் அல்ல, வலிமை அல்ல, அதுக்கு பேர் என்னது, பலன். நான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன். ஐ ஆம் an exceedingly great reward for you. அப்போ எந்த ரிவார்ட்ஸ், எந்த பிரதிபலன்களுக்கு மேலாக நானே உனக்கு பிரதிபலனாக இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய உள்ளங்களில் நன்றாக பதியட்டும். உலகத்தில் என்ன கிடைத்தாலும் அதுக்கெல்லாம் மேல இயேசு எனக்கு கிடைத்தாரே, அதான் பாக்கியம். அல்லேலூயா. பரலோகத்திலையும் அப்படிதான். எவ்வளவு பெரிய பெரிய மேன்மைகள் கிடைத்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை தரிசிக்கிற பாக்கியம், ஆண்டவரோடு கூட இருக்கிற பாக்கியம், இதுதான் பெரியது. அல்லேலூயா. இந்த நல்ல சிந்தனை உங்கள் உள்ளத்தின் ஆழங்களில் இருக பதிந்து இருக்கும் என்றால் நீங்கள் வழி தவற வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. இது அப்படிப்பட்ட ஒரு சிந்தையாகும், அப்படிப்பட்ட ஒரு அஸ்திபாரமான சிந்தையாகும். உலகத்திலும் சரி பரலோகத்திலும் சரி, எனக்கு ஆண்டவர் தருகின்ற எல்லா ரிவார்ட்ஸ், எல்லா பிரதிபலன்களில் நான் மேன்மையாய் கருதுவது கர்த்தர் எனக்கு கிடைப்பதுதான். அல்லேலூயா. இது எத்தனை பேருடைய உள்ளத்துல இறங்கி வருகிறது, எத்தனை பேருடைய உள்ளத்துல இறங்கி வருகிறது. ஆமே. இது இறங்கி தங்கட்டும் நம்ம பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே, வாலிபர்களுடைய உள்ளங்களில் எல்லாம் இந்த வார்த்தை ஒன்று இறங்கி தங்கிவிடும் என்றால் அவர்கள் கடைசி மூச்சு வரை கர்த்தருக்காக இருப்பார்கள். அல்லேலூயா. எல்லாரும் அப்படிதான், கர்த்தர் கிடைத்திருக்கிறார், கர்த்தர் கிடைத்திருக்கிறார். இனி நேரடியாய் கர்த்தரை பார்த்து பழகுகிற அந்த பெரிய பாக்கியம் எனக்கு கிடைக்க போகிறது. இதைத்தான் பெரிதாக நாம் நினைக்க வேண்டும். மத்தேயு 28:20 இயேசு சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு உலகத்திலும் மரணத்திலும் மறுமையிலும் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர். ஆமென். இயேசு எப்போதும் கூட இருப்பார். அன்புக்குரியவர்கள் கூட மரணத்தின் அந்த விளிம்பு வரைக்கும் தான் வர முடியும்.
அதுக்கு பிறகு மரணத்தின் பாதையில் ஒவ்வொருவரும் தனியாத்தான் போகணும். ஆனால் தனிமை அல்ல, இயேசு நம்மோடு அங்கே இருப்பார். அல்லேலூயா. அவருடைய தூதர்களை கொண்டு லாசருவை ஆபிரகாம் அடியில் சேர்த்தது போல சேர்ப்பார். தூதர்கள் இருப்பது இரண்டாவது, இயேசு நம்மோடு இருப்பார். அல்லேலூயா. என்ன உலகத்தின் முடிவு பொறியந்தோம் சகல நாட்களிலும்னு சொல்லிட்டார். மரணம், அடுத்து மறுமை, மறுமையிலும் இயேசு நம்மோடு இருப்பார். அல்லேலூயா. அதனால தான் அந்த இயேசு என்கிற பரிசு தான் நமக்கு மகாபெரிய பரிசு. அல்லேலூயா. இயேசுவை பெற்றவர்களுக்கு இனிமேல் தனிமையே கிடையாது. ஒரு அல்லேலூயா அல்லது ஒரு ஆமே. இயேசுவை பெற்றவர்களுக்கு இனிமேல் தனிமையே கிடையாது. நம்முடைய தனிமையை இனிமையாக்குகிறவர் அவர். ஆமே. அவர் வந்துவிட்டால் பிறகு ஒரு தனிமை உணர்ச்சி, ஒரு சோர்வு, எதுக்குமே இடம் இல்லை. எப்பொழுதும் அவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல வெளிப்படுத்தல் 22:4, அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். அல்லேலூயா. அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள், புதிய சிலையில் கர்த்தரோடு வாழுகின்ற பிள்ளைகள், அவர்களுக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம் கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்கிற பாக்கியம். அல்லேலூயா. இப்படி இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுகிறது? கர்த்தர் தம்மையே நமக்கு பிரதிபலனாக தருகிறார். அல்லேலூயா. அந்த பிரதிபலனுக்காக எப்பொழுதும் ஆசைப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். இனி இரண்டாவதாக, கிறிஸ்துவுக்குள் விசுவாச ஜீவியம் செய்கிற நாம் பெற்றுக்கொள்ளப் போகிற அடுத்த ஒரு பெரிய பிரதிபலன் உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. உயிர்த்தெழுதல், அது நமக்கு கிடைக்க போகிற ஒரு பெரிய பாக்கியம். இந்த உயிர்த்தெழுதலை குறித்து பார்க்கும் பொழுது பல வேளை பிரசங்கம் பண்ணுகிறோம், தெரிந்ததா இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது கவனிக்கணும். இவைகளெல்லாம் ஆழமாய் நமக்குள் பதியப்பட வேண்டிய சத்தியங்கள். அல்லேலூயா. நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. சரி, எல்லாருக்குமே ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் என்ன உண்டு? உயிர்த்தெழுதல் உண்டு. ஒருத்தரும் அப்படியே மண்ணோட ஆண்டவர் விட மாட்டார். கடைசியில் எழுப்பி என்ன செய்வார்? நியாயம் தீர்ப்பார். அப்ப எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு. அப்ப நம்ம ஏன் why we are boasting that we have got a resurrection? நம்ம ஏன் பெருமைப்படுறோம் எங்களுக்கு உயிர்த்தெழுதல் அதான் மேன்மைன்னு ஏன் சொல்றோம்? உயிர்த்தெழுதல் எல்லாருக்கும் உண்டு. ஆனா உயிர்த்தெழுதலில் வரிசைகள் உண்டு. அல்லேலூயா. சில வரிசை உயிர்த்தெழுதல் தான் மேன்மையானது, சில உயிர்த்தெழுதல் எல்லாம் பரிதாபம். அவங்க உயிர்த்தெழாம இருக்கைக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிட்டுன்னா அவங்க தப்பிக்கிடுவார். ஏன்னா அவங்க உயிர்த்தெழுந்து போற எங்க போறாங்க? அக்னியும் கந்தகம் எரிகிற கடல்ல போய் பயங்கரமா பாதிக்கப்பட போகிறார். அதுக்குன்னே ஒரு கூட்டம் உயிர்த்தெழு. ஆனா நாம் ஏன் உயிர்த்தெழுதலை நம்முடைய பிரதிபலன் சொல்றோம்னா, நாம் உயிர்த்தெழுந்த பிறகு இந்த உலகத்திலே எவ்வளவு உச்சக்கட்ட மேன்மையிலே இருந்திருந்தாலும் அதெல்லாம் அங்க உயிர்த்தெழுந்த போற ஒரு தூசுக்கு ஆகாது. அல்லேலூயா. உலகத்தில் எவ்வளவு பெரிய இன்பங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்திருந்தாலும் உயிர்த்தெழுந்த பிறகு அங்க இருக்கிற பேரானந்தத்துக்கு முன்னால இது ஒரு தூசுக்கு ஆகாது. அல்லேலூயா. எனவே நம்முடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய மிகப்பெரிய ஒரு மேன்மைக்குள் கொண்டு செல்ல இருக்கிறது. அல்லேலூயா. அதனால இந்த உயிர்த்தெழுதல் என்பதே நமக்கு ஒரு பெரிய பிரதிபலன், ஒரு பெரிய ஒரு பிரதிபலன். அல்லேலூயா. எல்லாரும் கேட்டுட்டு தானே இருக்கிறீங்க. அந்த வெள்ளச்சட்ட தம்பி, சோப்பும் கருப்பும் போட்ட தம்பி அடிக்கடி பேசுற, அவனை கேட்க விடு. நல்ல ஒரு தெளிவான உனக்கு வேண்டிய சத்தியத்தை சொல்லிக்கிட்டு இருக்க, அங்கங்க பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியவங்க வர இதை நல்லா கவனிக்கணும். கர்த்தர் இதை உங்கள் கைகள் உங்கள் உள்ளங்களில் பதிய செய்வாராக. அல்லேலூயா. அப்போ இந்த உயிர்த்தெழுதலிலே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 20:6. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த முதலாம் உயிர்த்தெழுதல்னு ஒரு வார்த்தை இந்த வசனத்துல படிக்கிறோம். ஸ்தோத்திரம்.
முதலாம் உயிர்த்தெழுதல். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் யாரெல்லாம் பங்கு பெறுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள், பிளஸட் பீப்புள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இரண்டாவது அவர்கள் பரிசுத்தவான்கள், தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட செயின்ஸ் ஆஃப் காட். அல்லேலூயா. அப்ப இந்த கூட்டம், இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் தான் விசேஷமானது. அல்லேலூயா. இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுகிறவர்களுக்கு உயிர்த்தெழுதல் நிச்சயமாய் ஒரு பெரிய பிரதிபலன் தான். அல்லேலூயா. இதல்லாம மற்றவர்களுக்கு உயிர்த்தெழுதல் பெரிய பெரிய தண்டனைகளை கொண்டு வருவதாக. அதுக்கு தான் உயிரோடு எழுப்ப போற. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. காலையில் பெட்ல இருந்து எழுப்பி ஒரு கப்பு காஃபி கொடுத்தாங்கன்னா இவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இல்லையா? பெட்லேருந்து எழுப்பி ரெண்டு அடி கொடுத்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் ஒரு கூட்டத்தை கத்தர் உயிரோடு எழுப்பி தன்னோடு சேர்த்து மகிமையாக வைக்க போறாரு. இன்னொரு கூட்டத்தை எழுப்பி சிங்காச நியாயசனத்துக்கு முன்னால் கொண்டு நிறுத்தி அப்புறம் என்ன செய்ய போறாரு? தண்டனைக்கு ஒப்பு கொடுக்க போறார். அல்லேலூயா. ஸோ நமக்கு இந்த உயிர்த்தெழுதல், இந்த முதலாம் உயிர்த்தெழுதல், இதிலே நாம் பங்கு பெற வேண்டும். இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் என்று வெளிப்படுத்தல் 20:6 சொல்லப்பட்ட வார்த்தைக்குள்ளே 3 உயிர்த்தெழுதலின் வரிசைகள் இருக்கின்றன. நல்லா கவனிக்கிறீங்க தானே? அப்போ 3 உயிர்த்தெழுதலின் வரிசைகள் அதற்குள்ளே இருக்கிறது. இந்த ஒரே வார்த்தை இங்க சொல்லி இருக்கிறது. 3 உயிர்த்தெழுதல்களை சேர்த்துத்தான் முதலாம் உயிர்த்தெழுதல், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ரிசரக்ஷன் என்று சொல்லி இருக்கிறது. அதை மூன்றையும் நம்ம பார்க்கலாம். அதிலே முதல் காரியம் வெளிப்படுத்தல் 14:4. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. இங்கே முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் என்ற வார்த்தையை கவனிங்க. முதற் பலன் அங்கு சொல்லப்பட்டது முதலாம் உயிர்த்தெழுதல். 3 வரிசைக்கும் சேர்த்துள்ள பேர் முதலாம் உயிர்த்தெழுதல். இங்கே சொல்லப்படுகிறது அதிலே முதல் கட்டம் உயிர்த்தெழுதலுக்கு பேரு முதற் பலன் உயிர்த்தெழுதல். முதற் பலன், ஒரு செடியில முதல் பழத்தை பறிப்பது போல ஆண்டவர் தன்னுடைய மனுக்குலத்திலிருந்து ஒரு முதற் பலனை எடுக்கிறார். அதான் முதற் பலன் உயிர்த்தெழுதல். இந்த முதற் பலன் உயிர்த்தெழுதலை பற்றி 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், வார்த்தையை கவனிங்க, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இதுதான் முதற் பலன் உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. இதுதான் முதலாவது நடக்க போகிறது. இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவர் அங்கிருந்து இறங்கி வானத்தில் தோன்றுவார், ஆகாயத்தில் வருவார். அவர் ஆகாயத்தில் இறங்கி வருகிற அந்த நேரத்திலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர்த்து எழும்புவார்கள். அல்லேலூயா. ஒரு இமைப்பொழுதில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அத்தனை பேரும் உயிரோடு எழும்பி இயேசுவை ஆகாயத்திலே சந்திப்பார்கள். அதோடு கூட அந்த நேரத்தில் உயிரோடு இருக்கிற கூட்டத்திலே கிறிஸ்துவுக்காக ஆயத்தமாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு நாமும் கர்த்தரோடு சேர்க்கப்படுவோம். அல்லேலூயா. இப்படி இந்த முதற்பலன் உயிர்த்தெழுதல் என்பது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவதும் கிறிஸ்துவுக்குள் வாழ்பவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதும் சேர்ந்த ஒரு நிகழ்ச்சி. இதுதான் முதற் பலன்கள். இப்ப நாம் எல்லாரும் ஆசைப்படுவதும் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பதும் ஆயத்தமாவதும் எதற்கென்றால் இப்ப நான் சொன்ன இந்த உயிர்த்தெழுதலில், இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலில், அல்லது ஒரே வார்த்தையில சொன்ன முதற் பலன்கள் சேர்க்கப்படுதலில் பங்கடைவதற்காக. அல்லேலூயா.
தெளிவா இருங்க, தெளிவா இருங்க. நாம் இயேசுவின் எக்காலம் சீக்கிரம் துணிக்க போறோம். அரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலே வரப்போகிறார். அவர் வானத்திலே வெளிப்படும் பொழுது ஒரு இமைப்பொழுதிலே ரெண்டு கிரியைகள் பூமியில நடக்கும். ஒன்று, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்பி கர்த்தரோடு சேர்க்கப்படுவார்கள். ரெண்டு, உயிரோடு இருக்கும் நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவோடு சேர்க்கப்படுவோம். இதுதான் முதற் பலன்கள் எடுத்துக்கொள்ளப்படுதல். அல்லேலூயா. நம்மை கர்த்தர் பிதாவின் வீட்டிற்கு அழைத்து செல்லுகிறார். வெளிப்படுத்தல் 4:5 ஆகிய அதிகாரங்களில் அந்த இது விளக்கமா சொல்லி இருக்கிறது. நாம் இயேசுவோடு சேர்க்கப்பட்ட உடனே அவர் நம்மை பிதாவின் சிங்காசனத்துக்கு முன்னால கொண்டு போகிறார். அங்கே 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், 1000, 1000, 10000, 10000 ஆன தூதர்கள், அதன் நடுவிலே ஆட்டுக்குட்டியானவர், அவருடைய மனவாட்டி ஆகிய எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த முதற் பலன்கள். அல்லேலூயா. இவ்வளவு பேர் சேர்ந்து ஒரு 7 ஆண்டுகள் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம், கல்யாண விருந்து என்று பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அந்த 7 ஆண்டுகள் பரலோக வாழ்வை காட்டுகிறது. அல்லேலூயா. அந்த 7 ஆண்டுகள் தான் பூமியிலே அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சி நடக்கும். திரும்பவும் நிறுத்தி நான் சொல்றேன். என்ன, நிறைய வித்தியாசமான உபதேசங்களை பயங்கரமாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்திகிறிஸ்துவின் ஆட்சி எப்பொழுது தொடங்கும்? எப்ப தொடங்கும்? நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே. சொல்லுங்க, நாம எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அந்திகிறிஸ்து வெளிப்படுவான். இதிலே கருத்துக்கள்ல கரெக்டா இருக்கு, இதுக்கெல்லாம் வசனங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், நாம் பாக்கியசாலிகள். நாம் இந்த வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்குள் உத்தமமாய் வாழ்ந்து வசனங்களை கை கொண்டு ஆயத்தமானோன்னு சொன்னா அந்த அந்திகிறிஸ்துவின் ஆட்சியை காண போறதே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த ஒரு முதற்பலன் உயிர்த்தெழுதலுக்கு தான் ஒவ்வொருவரும் ஆசையோடு நம்முடைய ஓட்டத்தை ஓடணும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடும் விழிப்போடும் வருகை இன்றைக்கு இருக்குமோ நாளைக்கு இருக்குமோ இரவில் இருக்குமோ பகலில் இருக்குமோ தெரியாது. அதனால ஒவ்வொரு விஷயம் அந்த வருகையை குறித்த சிந்தையோடு தான். ஒரு கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது வருகை இப்பொழுது இருந்தால் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா? ஒரு போக்குவரத்து நான் வருகை இப்பொழுது இருந்தால் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா? ஒரு பழக்க வழக்கம் நான் இந்த பழக்க வழக்கத்தில் ஈடுபடுறேனே இப்பொழுது வருகை வந்தால் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா? இந்த சிந்தை, இந்த தேவ பயம், இந்த ஆயத்த உணர்வு, இந்த விழிப்பு நமக்குள் இருந்தால் நாம் கைவிடப்பட மாட்டோம். அல்லேலூயா. எல்லாரும் இன்றைக்கு அதுதான், சும்மா உலகத்தை தேடி தேடி. நோவா காலத்துல நோவாவை தவிர மற்ற அத்தனை பேரும் உலகத்தையே தேடி 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 வாழ்ந்து கடைசியில் அத்தனை பேரும் அழிந்து போனார்களே. இன்றைக்கு நாம் அப்படி ஆகலாமா? அறியாதவர்கள் அப்படி ஆகிறார்கள். அறிந்தும் அப்படியானால் எத்தனை பெரிய பரிதாபம். ஒருபொழுதும் வரக்கூடாது. ஓட்டத்தை தொடங்கணும். கிறிஸ்துவுக்குள் வருகிற பாக்கியத்தை கிறிஸ்து தந்தார், இனி இதை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. அப்படி அந்த முதற் பலன் உயிர்த்தெழுதலுக்கு நாம் எல்லாரும் பிரயாசப்படணும். இதுல ரெண்டாவது கட்டம் இரு சாட்சிகளின் உயிர்த்தெழுதல். ரெண்டு சாட்சிகளின் உயிர்த்தெழுதல். முதல் கட்டம் முதற் பலன்களின் உயிர்த்தெழுதல். அடுத்தது இரண்டு சாட்சிகளின் உயிர்த்தெழுதல். இந்த அந்திகிறிஸ்துவுடைய ஆட்சி காலத்துல 7 ஆண்டுகள் என்று சொன்னேன். இப்போ பூமியில முதல் 3.5 ஆண்டுகள் ஆண்டவர் 2 தீர்க்கதரிசிகளை, 2 சாட்சிகளை எழுப்பி நிறுத்துவார். அவர்கள் ரொம்ப வல்லமையானவர்களாக இருப்பார்கள். எலியா செய்த அற்புதங்களையும் மோசே செய்த அற்புதங்களையும் சேர்த்து செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். 3.5 வருஷம் அவர்கள் பெரிய பெரிய அற்புதங்கள், அடையாளங்கள் செய்வார்கள். அது யாருக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொன்னால், இந்த இப்போ ஆண்டவருக்காக ஆயத்தமாகிறவர்கள் ஆனால் அந்த முதற் பலன் உயிர்த்தெழுதலுக்கு சரியான தகுதி இல்லாமல் போய் கைவிடப்படுகிறவர்கள் உண்டு. சபைக்கெல்லாம் வருவார்கள் ஆனால் சரியாக ஆண்டவரை பின்பற்ற மாட்டார்கள். வசனம் எல்லாம் தெரியும், கொஞ்சம் வசனத்துக்கு கீழ்ப்படிவார்கள், கொஞ்சம் வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். இப்படியெல்லாம் கொஞ்சம் அறகுறையாக இருக்கிறவர்கள் எல்லாம் ரட்சிப்பு ஞானஸ்நான அபிஷேகம்லாம் உண்டு ஆனால் ஜீவியத்தில் சரியாக ஜெயம் எடுக்க மாட்டார்கள். அப்படி இருக்கிறவர்கள் தான் கைவிடப்படுகிற கூட்டம். அப்போ இந்த கைவிடப்படுகிற கூட்டத்துக்கு பயங்கரமான உணர்வு உண்டாயிரும். ஐயோ, நடக்க வேண்டாது, நடந்து போச்சே, நான் கைவிடப்பட்டுட்டனே, முதற் பலன் உயிர்த்தெழுதல் நடந்து விட்டது. அப்போ இவங்க இனி என்ன செய்வாங்கன்னா, இவங்களுக்கு தெரியும், சத்தியம் தெரியும், இனி அந்திகிறிஸ்துவுடைய
சொரூபத்தை நாம் வணங்கக்கூடாது. அந்தி கிறிஸ்து தரக்கூடிய முத்திரை 666 நான் என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த விஷயங்கள் அதை எதிர்த்து நிற்பார்கள். ஏன்னா எப்படியும் இயேசு வேண்டும், பரலோகம் வேண்டும், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாரும் என்று சொல்லி அவர்கள் அப்படி அவனுக்கு எதிர்த்து நிற்பார்கள். எதிர்த்து நிற்கும் பொழுது சாதாரணமான விஷயமே அல்ல அது. பாருங்கள், அவன் எல்லா விதத்திலும் கட்டு போட்டுருவான். அந்த முத்திரை இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது, விற்க முடியாது, வாங்க முடியாது, வண்டிகளில் ஏற முடியாது, கடைகளில் போக முடியாது, எங்கேயும் போக முடியாதுன்னா என்னதான் பண்ணுறது, அப்படியே இருந்து சாக வேண்டியதான். அதுதான் ஒரே வழி. அதையும் சும்மா இருக்க விட மாட்டான், வந்து அவ்வளோ உபத்திரவம் பண்ணுவார்கள். அப்படி ஒரு கூட்டம் மக்கள், நான் என்ன வந்தாலும் இந்த அந்தி கிறிஸ்துவை கீழ்ப்படிய மாட்டேன், அந்தி கிறிஸ்துடைய இந்த முத்திரை தரிக்க மாட்டேன், சொரூபத்தை வணங்க மாட்டேன் சொல்லி நிற்கிறாங்களே, அவங்களுக்கு இந்த முதல் 3.5 ஆண்டுகள் இந்த 2 சாட்சிகள் அற்புதங்கள் செய்வது கொஞ்சம் அனுகூலமாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா அதுக்கு பிறகு கூட்டங்கள் நடக்காது, ஒன்றும் நடக்காது இல்லையா. அப்போ இந்த 2 பேரும் எழும்பி நின்று வார்த்தைகளை பேசி அற்புதங்களை செய்யும் பொழுது அவங்களுக்கு ஒரு சின்ன அனுகூலம். இப்படி இந்த 2 சாட்சிகள் 3.5 ஆண்டுகள் ஆன உடனே அந்தி கிறிஸ்து இவங்களை பிடிச்சி எருசலேமின் வீதிகளிலே கொலை செய்து அந்த எருசலேம் நகர தெருவிலே 2 பாடியும் போட்டுருவோம். அந்த 2 பாடிகளும் அங்கே கிடக்கும். வெளிப்படுத்தல் 11 அதிகாரத்திலே நான் இப்போ சொன்னதெல்லாம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 11. இப்போ 11 வசனத்தையும் 12 வசனத்தையும் வாசிக்கிறேன். 3.5 நாளைக்கு பின்பு, அதாவது அவங்கள கொலை செய்து அந்த ஸ்ட்ரீட்லே போட்டுருவான், போட்டுட்டு உலகம் முழுசும் அதை காட்டுவான். இப்போல்லாம் ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா லைவ் ஓடிக்கிட்டே இருக்கும்ல, எல்லா டிவிலையும் லைவ் ஓடிக்கிட்டு இருக்கும். அது மாதிரி அன்னைக்கு என்ன லைவ் ஓடும்னா இந்த 2 சாட்சிகள் அவனுக்கு பெரிய வெற்றி. எனக்கு விரோதமாக பயங்கரமாக அற்புதம் செய்தாங்க, அக்னி இறக்குனாங்க, தண்ணீரை ரத்தமாக மாற்றினாங்க, அப்படி இப்படிலாம் செய்து என்னை கலங்கடித்த 2 பேரை நான் இப்போ என்ன செய்து போட்டேன், கொண்டு போட்டேன். நான் வெற்றி கொண்டாட்டம் பண்ணி கொண்டிருப்பான். மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் அனுப்பி கொண்டிருப்பாங்களா இவங்க செத்ததுக்காக. அப்படி 3.5 நாட்கள் நடக்கும். இந்த 3.5 நாட்கள் நடந்த பின்பு தேவனிடத்தில் இருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அல்லேலூயா. இதுதான் 2 சாட்சிகளுடைய உயிர்த்தெழுதல். பகிரங்கமாக அந்த எருசலேம் நகர தெருக்கள்ல இருந்து ஃபுல் டிவி கவரேஜ் நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே திடீரென்று 3.5 நாள் செத்து கிடந்தவர்கள் உயிர் பெற்று எழும்பி அவர்கள் அப்படியே பரலோகத்துக்கு ஏறி போவார்கள். அல்லேலூயா. இது 2 சாட்சிகளுடைய உயிர்த்தெழுதல். இது நான் சொன்ன 3-ல் 2. இனி 3வது ஒன்று இருக்கிறது, இரத்த சாட்சிகளின் உயிர்த்தெழுதல். இரத்த சாட்சிகளின் உயிர்த்தெழுதல். இந்த 7 ஆண்டுகள் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி முடியும் பொழுது அந்த 7 ஆண்டுகளில் இவனுடைய சொரூபத்தை வணங்காமல் இவனுடைய முத்திரை தரிக்காமல் தங்களை காத்து கொண்டு ஆனால் மிகுந்த உபத்திரவங்களை அனுபவித்து இரத்த சாட்சிகளாய் மறிக்கிறவர்கள், கழுத்து வெட்டப்பட்டு மறிக்கிறவர்கள், சுடப்பட்டு மறிக்கிறவர்கள், எத்தனையோ ரீதியில் இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய பயங்கரமான கிரியைகளினாலே மறிக்கிறவர்கள், ஆனால் அவர்கள் ஜீவியத்தை காத்து கொண்டார்கள். அவனுடைய முத்திரையை தரிக்கலை, அவனுடைய சொரூபத்தை வணங்கலை, அதனால் அவர்களுக்கு பரலோகம் உண்டு. அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த கூட்டம் நம்முடைய இந்த கூட்டங்கள் தான், இந்த கூட்டத்தில் ஒரு கூட்டம் தான், கைவிடப்பட்ட கூட்டம். இது வரைக்கும் உணர்வு வராது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாங்கன்னா சரியாக வரமாட்டார்கள், திங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வாங்கினா வரமாட்டார்கள், ஜோம் பண்ணுங்கன்னா ஜோம் பண்ண மாட்டார்கள், அதை செய்யுங்கன்னா அதை செய்ய மாட்டார்கள். இப்படிப்பட்ட கூட்டங்கள் தான் கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதனால் திங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வந்தால் இவர் டிக்கெட்டு கொடுத்துருவாரோ பரலோகத்துக்கு அப்படின்னு நினச்சிடாதீங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எந்த அளவுக்கு எல்லாத்துலேயும் பங்கு பெற முடியுமோ அதில் எல்லாம் என்ன செய்ய வேண்டும், பங்கு பெறணும். சிலருக்கு உண்மையாக முடியாது, அவங்க உடனே மனசில் கஷ்டமாக நினைக்கக்கூடாது. ஆனால் முடியுமே, நடந்து வரக்கூடிய தூரம் தானே, வேறு எங்கெல்லாமோ நடந்து போக முடியுதில்ல, ஏன் இதுக்கு முடியல, அப்போ நீங்கள் எதுக்கு ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறீ,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி ஆளுகளுக்காக தான் நான் கொஞ்சம் கூட வலியுறுத்தி சொல்றேன். ஆகவே அன்பானவர்களே, இந்த ரெண்டு இந்த ஏழு வருஷத்துல இப்படி மரித்தவர்கள் அவர்கள் உயிர்த்தெழும் போதுதான் அந்த ஏழு வருடம் முடிவிலே, ஏழு வருட முடிவிலே இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையும் சேர்ந்து மறுபடியும் பூமிக்கு வருவோம். அது இயேசுடைய பகிரங்க வருகை. அப்பொழுது அவர் ஒலிவ மலையில் வந்து இறங்குவார். ஃபர்ஸ்ட் வந்தது வானத்தில் தான் வருவார், நம்மை சேர்த்து கொள்வார். ஏழு வருஷம் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து முடிந்த பிறகு அவர் நம்மையும் சேர்த்து கொண்டு பூமிக்கே வருவார். இந்த பூமிக்கு வரும்பொழுது ஒலிவ மலையில் வந்து இறங்கி அப்புறம்தான் அர்மகதோனில் யுத்தம் பண்ணி இந்த அந்திகிறிஸ்துவையும் கள்ளத்தீர்க்க தரிசியையும் பிசாசையும் ஜெயித்து அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி இந்த முழு பூமியிலே எழுத்தின்படி இயேசு கிறிஸ்து எருசலேமில் உட்கார்ந்து முழு பூமியும் அரசாளுவார். அல்லேலூயா. நாமும் கூட அவரோடு கூட சிங்காசனங்களில் உட்காரும்படி அருள் செய்வார். அல்லேலூயா. இந்த டைம்ல இந்த அந்திகிறிஸ்துடைய ஆட்சி முடிந்து இயேசுடைய அரசாட்சி தொடங்குற இந்த டைம்ல தான் அந்த மூணாவது உயிர்த்தெழுதல் நடக்கும், இரத்த சாட்சிகளுடைய உயிர்த்தெழுதல். அதை குறித்து வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 20:4. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இனி உள்ள வார்த்தையை கவனிங்க. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அல்லேலூயா. இதுதான் அவர்களுடைய உயிர்த்தெழுதல். அப்போ இந்த மூணும் சேர்த்து தான் முதலாம் உயிர்த்தெழுதல். இந்த மூணு பேருமே இயேசுவோடு என்றென்றும் வாழுகிற பாக்கியம் பெறுவார்கள். இந்த மூணு கூட்டத்தாருமே பரம எருசலேம் பாக்கியம் பெறுவார்கள். அல்லேலூயா. முதற் பலன்களாய் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள், அடுத்தது ரெண்டு சாட்சிகள், அடுத்தது இரத்த சாட்சிகள். இந்த மூன்று கூட்டமும் சேர்த்து தான் முதலாம் உயிர்த்தெழுதல். அதனாலதான் அந்த தொடர்ந்துள்ள வசனத்துல சொல்லியிருக்கு, 6 வசனத்திலே, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமா இருக்கிறான். இரண்டாம் மரணத்திற்கு அவர்கள் மேல் அதிகாரம் இல்லை. இரண்டாம் மரணம் என்றால் அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலிலே தள்ளி வாதிக்கப்படுதல். அதுக்கு இந்த மூன்று கூட்டத்தில் எழும்புறவங்களுக்கு மேல அதற்கு அதிகாரம் கிடையாது. அப்போ இவங்க அக்கினி கடல் போகாத கூட்டம், தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டம் என்பது ரொம்ப கிளியர். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, நமக்கு ஆண்டவர் இந்த ஓட்டத்துக்கு இந்த மகிமையான உயிர்த்தெழுதலை பரிசாக தருகிறார். தெளிவா சொன்னா முதற் பலன் உயிர்த்தெழுதல். அதற்காக நாம் வாஞ்சித்து அதை அடைய வேண்டும். உலகத்துல எதை இழந்தாலும் பரவாயில்ல, நான் உயிர்த்தெழுதலுக்கு தகுதி ஆகணும். பவுல் அப்படித்தானே சொன்னாரு பிலிப்பியர்ல, நான் எப்படியாயிலும் கிறிஸ்துவுக்கொப்பான ஒரு மரணம் அடைந்து நான் உயிர்த்தெழுதலுக்கு தகுதி பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப பவுல் செய்த ஊழியங்கள் ஏராளம், மகிமையான ஊழியங்கள், மகிமையான உபதேசங்கள் எல்லாமே பெரிய அளவில் செஞ்சிருக்கிறார். ஆனா அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, எப்படியாயிலும் நான் உயிர்த்தெழணும். அல்லேலூயா. அப்ப பாருங்கள், அவ்வளவு பெரிய காரியம் செய்தவர் அவர் அடிப்படையில சொல்றாருன்னா எப்படியாயிலும் இந்த உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறணும். இன்றைக்கு எத்தனை பேருக்கு அந்த ஆவல் இருக்கிறது, எத்தனை பேருக்குள்ள அந்த துடிதுடிப்பு வந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. உலகத்தினுடைய ஒரு மாயை நம்மை மயக்கும் போது, ஐயோ இது இயேசுவின் வருகையில் நான் கைவிடப்படுவதற்கு ஏதுவாயிடக்கூடாது என்ற உணர்வு எத்தனை உள்ளத்துல எழும்புகிறது. ஒரு பாவ கிரியை பக்கத்துல வரும்பொழுது, ஐயோ இது இன்றைக்கு இயேசுவின் வருகை இருந்தால் என் நிலைமை என்னவாக்கிவிடும். இந்த வருகையின் உணர்வு இந்த முதற்பலன் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றுத்தான் ஆக வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வு நமக்குள்ள இருந்தா பாவம் செய்ய மாட்டோம். அல்லேலூயா. சும்மா உலக மாயையில போய் நம்ம விழமாட்டோம். மாம்சத்தினுடைய தவறான ஆலோசனைகள்ல விழுந்து கொடுக்க மாட்டோம். இயேசுக்காக நிற்போம். அல்லேலூயா. வசனங்களை அப்படியே கை கொள்ள துடியாய் துடிப்போம். ஆமென். வசனத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு விளக்கம் கொடுத்து அந்த விளக்கத்துக்கு நோக்கம் என்ன, எனக்கு கீழ்ப்படிய மனசில்லை, அதனால வசனத்துக்கு வேற வியாக்கியானம் கொடுக்கிறோம். அதானே அர்த்தம், அதானே உண்மை யதார்த்தம்.
அப்போ நம்ம இவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம நம்முடைய மனசு எப்படி போய்கொண்டிருக்கிறது, எப்படி வேலை செய்கிறது. ஆண்டவர் ஏமாத்த முடியாது. சும்மா மேலோட்டமா வெளிப்படையா அவர் தோற்றத்தை காட்டினா அவர் ஏமாந்துருவாரா? அவர் உள்ளத்தையும் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறவர். அல்லேலூயா. என்னொன்னு எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டுட்டு பார்த்துட்டு இருக்க மாட்டார். என்ன, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் உயிர் தெழுவார்கள். அப்ப ஒருத்தங்க தப்பி பிழைச்சு வர்றதுக்கு ஒருவருக்கும் வாய்ப்பே கிடையாது. அதனால முழுக்க முழுக்க தேவனுக்கு பயந்து ஒவ்வொரு நிமிடமும் வருகைக்கு பயந்து நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் உயிர்த்தெழுதல் கர்த்தர் தரக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரதிபலன். அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக கர்த்தர் தரக்கூடிய பிரதிபலன். முதல்ல என்ன பார்த்தோம் சொல்லுங்க? கர்த்தரே நம்முடைய பிரதிபலன். அதுக்குள்ள மறந்துட்டேன்னா ஒருக்கா கூட சொல்லுவோம், கர்த்தரே நம்முடைய பிரதிபலன். சொல்லுங்களேன். ஆமா, ஸ்தோத்திரம். ரெண்டாவது, உயிர்த்தெழுதல் நம்முடைய பிரதிபலன். சொல்லுங்க எல்லாரும், ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது, நித்திய ஜீவன் நமக்கு ஆண்டோர் தரக்கூடிய பிரதிபலன். இப்போ மரணம் என்பது நமக்கு ஆண்டவர் வைத்தா வரும், வருகை தாமதித்தா வரும் இல்லையா? அந்த மரணம் ஒரே தரம் மரிப்பது, பைபிள் சொல்லுது. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. இந்த ஒரே தரம் மரணம் என்பதில் ஒரு சிலர் தான் விதிவிலக்கு. லாசரு, எபிரு மகள், இப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல உயிர்த்தெழும்பினவர்கள். ஒருக்கா மறிச்சு ஆண்டவர் உலகத்திலே உயிரோடு எழுப்பி வச்சு திரும்பவும் அவர்கள் என்ன செய்தார்கள், வேலை வந்த பொழுது மறிச்சிட்டார்கள். அவைகளுக்கு மட்டும்தான் ரெண்டு மரணம், ரெண்டு தடவை மரணம். மற்ற எல்லாருக்கும் பொதுவான நியதி என்னன்னா ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவது. அப்போ நமக்கு ஒரே மரணம் தான், ஒரே மரணம். இந்த ஒரே மரணத்தை பார்க்கும் பொழுது இந்த மரணம் என்பது நம்ம வந்து ஆண்டவர் வைத்த அந்த இடத்திலே பத்திரமா இருப்பது, இளைப்பாறி கொண்டிருப்பது, சிலர் வேதனைப்பட்டு கொண்டிருப்பது, இதுதான் உங்களுடைய மரணம். சரீரம் கல்லறைக்குள்ள போகும், ஆத்மா ஒன்றில் பரதீஸ்ல போகும், இல்லைன்னா பாதாளத்தில் போகும். இதுதான் நிலைமை. ஆனால் அதுக்கு பிறகு நித்திய ஜீவன். அல்லேலூயா. நித்திய ஜீவன். ஒரு கூட்டத்தாருக்கு நித்திய அழிவு, நித்திய ஆக்கினை என்று பைபிள் பல பெயர்களை சொல்லுகிறது. நித்திய ஆக்கினை, நித்திய அழிவு என்று சொல்லுகிறது. அதே வேளையில் நமக்கு கர்த்தர் தரப்போகிறது நித்திய ஜீவன். ஜீவன்னா வாழ்ந்திருப்பது, வாழ்ந்திருப்ப நித்திய காலமாய் வாழ்ந்திருப்பது. அல்லேலூயா. மற்றவங்க அவங்களும் உயிரோட தான் இருப்பாங்க உயிர்த்தெழும்பின பிறகு. ஆனால் கிடக்கிறது எங்க? அக்கினி கடல்ல. அது ஒரு வாழ்வுன்னு சொல்ல முடியுமா? அது ஒரு ஜீவன் சொல்ல முடியுமா? அது நித்திய அழிவு, நித்திய ஆக்கினை, நித்திய தண்டனை. அதனாலதான் இந்த பெயர் இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நித்திய ஜீவன். அல்லேலூயா. இது நமக்கு கர்த்தர் தரக்கூடிய அடுத்த ஒரு பெரிய பிரதிபலன். இன்றைக்கு விசுவாசிகளாய் வாழ்வதற்கு நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய பிரதிபலன்களில் மூன்றாவது நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 யோவான் 2:25. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். அல்லேலூயா. என்னை பின்பற்றி வாங்கன்னு சொன்னாரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைத்தாரு. என்ன தருவேன்னு சொன்னார்? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். அல்லேலூயா. அப்ப நமக்கு இனி நித்தியத்திலே ஒரு பெரிய வாழ்வு. உலகத்துல 80 வயசு, அதுக்கு பிறகு பரதீசில் போனால் எத்தனை வருஷம் தெரியாது. இயேசுவின் வருகை மட்டும் அப்படி தான் அங்கே தான் இருக்கணும். அதுவும் சந்தோஷமான இடம் தான், ஒன்றும் பயப்படாண்டா. அதே வேளையில் அதுக்கு பிறகு இந்த நித்தியம் என்று சொல்லுவது முடிவே இல்லாத காலம். அல்லேலூயா. நல்லா சிந்திக்கணும். பைபிள் சொல்லுது இந்த முடிவே இல்லாத காலம் எல்லா மனுஷனுக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீ நித்திய ஆக்கினை அனுபவிக்க ஆயத்தமாக கொண்டிருக்கிறாயா, அல்லது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமாக கொண்டிருக்கிறாயா? எப்ப ஆயத்தமாகணும்? மூச்சு இருக்கிற வரைக்கும் தான். மூச்சு போச்சுன்னா அதுக்கு பிறகு அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிடுவாரு, அப்புறம் நியாய தீர்ப்பு.
அதனால மூச்சு இருக்கிற வரைக்கும் திருந்த வாய்ப்பு, விட்டுவிட வேண்டியதை விட்டுவிட வாய்ப்பு, பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு. நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் கிரியை செய்யுங்கள், நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கும் போஜனத்துக்கு ஏதுவாய் கிரியை செய்யுங்கள் என்றெல்லாம் இயேசு சொன்னாரு. இந்த வார்த்தையை நினைக்கணும். நித்திய ஜீவன் நமக்கு பிரதிபலனா தர்றார், பிரதிபலனா. எதுக்கு பிரதிபலன்? இந்த விசுவாச வாழ்வுக்கு பிரதிபலன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தானியேல் 12:2, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து இழந்திருப்பார்கள். அழகா சொல்றார், அநேகர் பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறார்கள், அதாவது மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் சிலர் நித்திய ஜீவனுக்கு வேண்டி உயிர்த்தெழுவார்கள், சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் வேண்டி விழித்து இழந்திருப்பார்கள். சோ இங்கே நாம் அழகாய் பார்க்கிறோம், ஒரு பெரிய நித்திய ஜீவன் என்கிற பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 4வது, நித்திய வாசஸ்தலம். நித்திய வாசஸ்தலம். யோவான் 14:2-3 ஆகிய வசனங்களில் இயேசு சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடம் சேர்த்து கொள்ளுவேன். இப்படி சொல்லிட்டு தான் இயேசு போயிருக்கிறார். இயேசு பரமேறி போயிட்டு இப்பொழுது நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். அந்த வாசஸ்தலத்துக்கு பேரு புதிய எருசலேம் அல்லது பரம எருசலேம். அது ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 20-21 அதிகாரங்களில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 21, 22 இந்த அதிகாரங்களில் அந்த அந்த பட்டணத்தை பற்றி தெளிவாக எழுதியிருக்கு. அப்போ ஒரு வாசஸ்தலத்தை அவர் நமக்கு ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார், ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அதனுடைய பணி முடிந்த உடனே அவர் ஆகாயத்தில் வெளிப்படுவார். அல்லேலூயா. அப்பதான் அந்த முதற் பலன் உயிர்த்தெழுதல் நடக்கும். புரியுதா? சோ இப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாம் நித்தியத்தில் வாழ வேண்டிய அந்த மகிமையான பட்டணத்தை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார், ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வருவேன் சொன்னார். அதுதான் இயேசுவின் வருகை. அல்லேலூயா. அப்பொழுது நாம் முதற் பலன்களாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். சரி, இன்னும் பிலிப்பியர் 3:20 நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய குடியிருப்போ சொல்லுங்க பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ண வாசஸ்தலத்தை பற்றின வசனங்கள். உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் சொல்லிட்டார் பவுல். தைரியமா சொல்றார், நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. சரி, இப்ப இந்த குடியிருப்புகளை பற்றியும் பார்ப்போம். உயிர்த்தெழுதல் என்ற ஒரு வார்த்தையில உள்ளே உயிர்த்தெழுதல்கள் வரிசைகள் இருந்தது போல இந்த வாசஸ்தலம் என்கிற விஷயத்திலும் சில வாசஸ்தலங்கள் இருக்கின்றன. முதலாவது, நாம் எல்லாரும் பெற போகிற, எல்லாரும் பெற வேண்டிய வாசஸ்தலம் பரம எருசலேம் பட்டணம், புது எருசலேம் பட்டணம். அதை குறித்து எபிரேயர் 11:10, ஆபிரகாம் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு காத்திருந்தான். ஆபிரகாம் காலத்திலே அந்த வெளிப்பாடு உண்டாயிருக்கிறது. இன்று நேற்று உண்டான வெளிப்பாடு அல்ல. இந்த பட்டணத்தை கர்த்தர் கட்டி அதிலே தேவ பிள்ளைகளை குடியேற்றுவார் என்பது ஆபிரகாமுக்கே உண்டானது. அஸ்திபாரங்கள் உள்ள நகரம், பூமியில கட்டுற எந்த கட்டடத்துக்கு எத்தனை அஸ்திபாரம் போட்டாலும் அது ஒரு அஸ்திபாரம்னு கணக்கிடவே முடியாது. என்ன நிலைக்காது, எந்த கட்டடமும் கடைசியில் என்ன செய்யாது, நிலைக்காது. அதனால அது வந்து அஸ்திபாரம் உள்ள உறுதியான நகரம். அதோடைய அஸ்திபாரத்தை பற்றியெல்லாம் நீங்க படிக்கணும்னா வெளிப்படுத்தல் 21 படிங்க. நவரத்ன கற்களால் அஸ்திபாரம் போடப்பட்ட பரம எருசலேம். அல்லேலூயா. வச்சிரக்கல்லால் மதில் கட்டப்பட்ட அந்த பரம எருசலேம் பட்டணம். வீதியெல்லாம் பொன்னினால் போடப்பட்ட வீதி. நம்ம ஊரில் டார் போடுற மாதிரி பரலோகத்தில் புதிய எருசலேமில் பசும் பொன்னாலே ஆண்டவர் என்ன போட்டிருக்கிறாரு, தரை போட்டிருக்கிறார்.
எல்லாம் நமக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு மாளிகை. ஹல்லேலூயா, ஆச்சரியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் இந்த விலையேறப்பெற்ற கற்கள் இதுகளெல்லாம் கட்டுமான பணிக்கு தான் பயன்படுத்துறார். இங்க எங்கேயும் கட்டி தூக்குறதுக்கு பயன்படுத்துறது புரிஞ்சுதா உங்களுக்கு? அதோடு சேர்த்து இந்த வெளிப்பாடும் நமக்கு தேவையா? ஆண்டவர் இதெல்லாம் அந்த பொண்ணு அதுக்கு மேலான ரத்தின கற்கள் எல்லாம் கட்டடத்துக்கு பட்டணத்துக்கு தான், அஸ்திபாரத்துக்கும் மதிலுக்கும் தரைக்கும் ரோட்டுக்கும் தான் இதை பயன்படுத்துறாரு. அந்த வெளிப்பாடோடு நாமும் செயல்படுவோமாக. அல்லேலூயா. சரி, இப்போ இந்த புதிய எருசலேமை பற்றி எபிரேயர் 11:16 ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. யாரெல்லாம் பரமதேசத்தை விரும்பி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அவர் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார். இனி வெளிப்படுத்தல ரொம்ப கிளியரா இருக்கிறது. 21:2 யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அல்லேலூயா. இது அங்கே ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பிறகு அதை ஆண்டவர் ஸ்தாபிக்கும் பொழுது அங்கிருந்தது இறங்கி வரும். இறங்கி வந்து கர்த்தர் வைத்த ஒரு இடத்திலே அது ஸ்தாபிக்கப்படும். புதிய பழைய வானம் பழைய பூமி எல்லாம் அழிக்கப்பட்டு புதிய வானம் புதிய பூமி உருவாக்கி அப்புறம்தான் ஆண்டவர் பரலோகத்தில் ஆயத்தமாக்கி வச்சிருக்கிற இந்த புதிய எருசலேமை அங்கே கொண்டு வந்து புதிய பூமிக்கு மேலே ஸ்தாபிப்பார். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய திட்டம். அப்ப நமக்காக ஒரு பெரிய வாசஸ்தலம், இதுல தான் நித்தி நித்தி காலமாய் வாழப்போகிறோம். அது பொன்மயமான நகரம், ரத்தின கற்களால் அலங்கரிக்கப்பட்ட நகரம், பலவித ஜீவ நதி உள்ள நகரம், ஜீவ விருட்சங்கள் உள்ள நகரம், இருளே இல்லாத நகரம், மரணமே இல்லாத நகரம், வியாதியே இல்லாத நகரம். அது எல்லாவற்றோடு மேல பிதாவானவரும் இயேசு கிறிஸ்துவும் நம்மோடு கூட இருக்கிற நகரம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அழகான ஒரு புதிய எருசலேம் பரம எருசலேம் தான் நம்முடைய வாசஸ்தலம். இனி இதற்கு அடுத்தபடி ஒன்றும் வச்சிருக்கிறார், புதிய பூமி. அதையும் அதே வசனத்துல தான் பார்க்கிறோம். கர்த்தர் பழைய வானத்தையும் பழைய பூமியையும் மாற்றிவிட்டு புதிய பூமியையும் புதிய வானத்தையும் சிருஷ்டித்தார். அந்த புதிய பூமியிலே ஒரு கூட்டம் மக்கள் வாழ்வார்கள். அது இந்த அனுபவங்களில் குறைபட்டவர்கள் அவர்கள் வாழ்வார்கள். அது யாரு எப்படின்னு டீட்டெயில்டு காரியங்கள் பைபிளில் இல்லை. ஆளு கொண்ட சொல்லுகிறார்கள், சொல்லட்டும். நாம் பைபிளில் இருக்கிறதை மட்டுமே சொல்வது எப்பொழுதும் நல்லது. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு அதெல்லாம் தெரியும், யாரை எங்கே வைக்கணும்னு சொல்லி. இப்படி புதிய பூமி என்று இன்னொரு வாசஸ்தலம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு வாசஸ்தலம். இதுதான் நமக்கு ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்குன்னு வைக்கக்கூடிய வாசஸ்தலங்கள். இனி மற்ற வாசஸ்தலத்தை நான் சொல்லவே இல்லை. இப்போ நம்ம பிரதிபலன்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால பாவிகளுக்குரிய சைடுகளை நான் சொல்ல போகலை இப்போ இப்போதைக்கு. இனி ஒன்று, நாம் இப்பொழுது பூமியில் வாழ்கிறோம், இனி பரம எருசலேமில் போய் வாழ்வோம். இதற்கு இடைப்பட்ட காலத்திலே பூமியில் மரணம் வந்து நாம் பூமியை விட்டு மாற்றப்பட்டால் எங்கே வாழ்வோம்? அதுக்கும் ஆண்டவர் அழகா ஒழுங்கு பண்ணி வச்சிருக்கிறார். அதுக்கு பேர் தான் பரதீஸ். பரதீசு. லூக்கா 23:43, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். அப்ப இயேசு சிலுவையில் மரித்த உடனே பரதீசுக்கு சென்றார். அதை சிலுவையில் வைத்து மனம் திரும்பினவனுக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்தார், நீயும் என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். இந்த பரதீஸ் வந்து தற்காலிக வாசஸ்தலம், தேவ பிள்ளைகளுடைய தற்காலிக வாசஸ்தலம். லூக்கா 16:22, பின்பு அந்த தரித்திரன் லாசரு மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். அதான் அந்த பரதீசு. அதுக்கு இன்னொரு பேர் ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர்கள் எழுதின நிருபம் 9:9-11 நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா அந்த இளைப்பாறுதலை குறித்து சொல்லி இருக்கிறது. 10 அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அப்ப இந்த மூன்று வார்த்தைகளும் ஒரே இடத்தைத்தான் குறிக்கிறது. பரதீசு, அப்ரஹாமின் மடி, இளைப்பாறுதலின் ஸ்தலம்.
அப்ப இங்கே போகும் பொழுது ஒரு தேவப்பிள்ளை மரித்தால் உடனே தேவதூதர்கள் கொண்டு பரதீசிலே அந்த ஆத்மாவை சேர்த்து விடுகிறார்கள். சரீரம் எங்கேயோ அடக்கம் பண்ணப்படுகிறது, ஆத்மா பாதுகாவலாக பரதீசில் சேர்க்கப்படுகிறது. அங்கே சேர்க்கப்பட்டவுடனே பைபிள் தெளிவா சொல்லுது, இளைப்பாறுதல், அல்லேலூயா, ஆபிரகாம் மடியில் தேற்றப்படுதல். இதெல்லாம் எதுக்கு சொல்லியிருக்குன்னா, அந்த உருவகமாக அந்த மீனிங்ஸ் அர்த்தங்கள் விளங்குவதற்கு. ஆற்றி தேற்றி முழு இளைப்பாறுதலுக்குள்ளே வைத்திருப்பார். பைபிள் தெளிவா சொல்லுது, அவர்கள் தங்கள் கிரியைகளை விட்டு ஓய்ந்திருப்பார்கள். அப்ப பரதீசுக்கு போன பிறகு கிரியைகள் இருப்பதாக பைபிள் சொல்லல, ஆனா அநேகர் தங்கள் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் சொல்லுகிறார்கள். நாம் அதை எடுத்துக்கொள்ள கூடாது, முடியாது. பைபிள் வசனம்தான் நம்முடைய விசுவாசத்துடைய ஆதாரம். அல்லேலூயா. யாரோ சொல்லுகிற தரிசனமோ, யாரோ சொல்லுகிற அவருடைய அனுபவமோ நமக்கு என்னதான் மாற முடியாது, ஆதாரம், விசுவாசத்துக்கு ஆதாரமா மாறக்கூடாது, அங்கதான் குழப்பங்கள் வரும். அதனால வசனத்திலேயே நிற்போம், அது போதும். நமக்கு கர்த்தரை சந்திக்கணும், அதற்கு வசனத்துல நிக்கிறது தான் முக்கியம். அல்லேலூயா. வசனத்தில் இல்லாத ஒன்றை கேட்க நல்லா இருக்கிறது என்று சொல்லி நாம நம்முடைய விசுவாசம் அலைக்கழிக்கப்பட ஒருபோதும் இடம் கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. சோ பரதீசை பற்றி பைபிள் தெளிவா சொல்லுது, அது இளைப்பாறுதலின் ஸ்தலம், அவர்கள் தங்கள் கிரியைகளை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிறார். இதிலே ஒரு சிலருக்கு விதிவிலக்காய் கர்த்தர் சில காரியங்களை செய்திருக்கிறார். மோசேயை ஆண்டவர் இயேசுவோடு கூட பேசும்படி அந்த மறுரூப மலைக்கு மேல கொண்டு வந்தார். அதெல்லாம் தெய்வ செயல். அதனால எல்லாருக்கும் ஏதோ டியூட்டி கொடுத்து கிரியை செய்துட்டு இருக்கிறார்னு சொல்ல முடியாது, பைபிள் அப்படி சொல்லவில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடத்தில் தான் நாம் மரணத்துக்கு அப்புறம் சென்றடைய போறோம். அங்கே இருந்து இயேசுவின் வருகை எக்காலம் துணிக்கும் போது இந்த பரதீசில் இருக்கிற அத்தனை பேரும், அதான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், உயிரோடு எழும்பி வருவார்கள். அல்லேலூயா. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். சோ அந்த நேரத்துல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்புவார்கள் சொன்னா அவங்களுடைய ஆத்மா அங்க இருக்கு பரதீசுல, சரீரம் எங்கேயோ இருக்கு, ஆண்டவர் அதை எழுப்புகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொன்று உங்களுக்கு தெரியும், மரித்தோரின் உயிர்த்தெழுதலிலே மண் சரீரத்தோடு நாம் உயிர்த்தெழுவது இல்லை, விண் சரீரம், மகிமையடைந்த சரீரம், கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது அவருக்கு உண்டாயிருந்த சரீரத்தை போன்ற சரீரம், அதுதான் மகிமையின் சரீரம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நான்காவது காரியத்தில் இந்த இடம் வாசஸ்தலத்தை குறித்து உங்களுக்கு சொன்னேன். அப்போ இன்னைக்கு ஒவ்வொரு மண் வீடுகளிலே குடியிருக்கோம், காங்கிரீட் வீடுகளிலே குடியிருக்கிறோம், ஆனால் ஒரு நாள் மகிமையான வாசஸ்தலத்திலே குடியிருக்க போகிறோம். அல்லேலூயா. காலமெல்லாம் குடியிருக்க போகிறோம். ஆமென். அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது, வீட்டுக்கு வீட்டு பிரச்சனை கிடையாது, எல்லா பிரச்சனை கிடையாது, கம்பவுண்டு பிரச்சனை கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாரமும் இல்லை, சந்தோஷம். அல்லேலூயா. தொழில் செய்து பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, தானாய் ஆண்டவர் எல்லாம் நம்மளை போஷித்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. எதுவுமே கிடையாது, குடும்ப பாரமும் கிடையாது. சிலருக்கு அப்படியோ குடும்ப பாரமும் கிடையாது, எல்லாம் தூதர்களை போல இருப்போம். அல்லேலூயா. தூதர்களை போல இருப்போம்னா என்ன விஷயம், அவர்களை போல பணிவிடை ஆவிகளா வைக்கல, தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்துல வைக்கிறார். அல்லேலூயா. அதே வேளையிலே அங்கே விவாகம் கிடையாது, குடும்ப வாழ்க்கை கிடையாது, அதுக்குத்தான் சொன்னது தேவ தூதர்களை போல இருப்போம். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு சிலருக்கு எண்ணம் வரும், பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி, என் குடும்பத்தில் இப்போ கஷ்டப்படுற ஆளுகளுக்கு அது நிச்சயமா அது மோச்சம்தான் அப்படின்னு சொல்லுவார். சிலர் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்க ஆளுகளுக்கு, ஐயே அங்கே குடும்பம் இல்லை இல்லையா அப்படி சிந்தனை வரும். ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷத்தை விட பேரானந்தம் அங்கே உண்டாயிருக்கும். அல்லேலூயா. உலகத்தில் கிடைக்கக்கூடிய எந்த சந்தோஷத்தை விட மகிமையான சந்தோஷம் அங்கே இருக்கும். அல்லேலூயா. ஓகே, இனி ஐந்தாவதாக ஆறுதல் தருவார். நாம் இன்றைக்கு ஆறுதல் இல்லாமல் இருக்கிறோம், நமக்கு கர்த்தர் ஆறுதலை பிரதிபலனாய் தருகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:4, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. அப்போ ஆண்டவர் இந்த உலகத்திலே நாம் அடைந்த வேதனைகள் எல்லாவற்றுக்கும் பலனாக பிரதிபலனாக அவர் நம் கண்ணீரை எல்லாம் துடைத்து நமக்கு முழுவதும் ஆறுதல் தருவார். அல்லேலூயா.
ஆறாவதாக பந்தய பொருள் நமக்கு இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 3:13 சகோதரரே, சாரி 14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப இது எதை காட்டுகிறது? ஒரு பந்தய பொருள் நமக்கு இருக்கிறது. நம்ம என்ன ஓட்டம் ஓடினோம் அதுக்கு தக்கதாக அங்கே ஆண்டவர் சில காரியங்களை தரப்போறார். வெறும் வாசஸ்தலத்தை மட்டுமல்ல, நம்முடைய நித்திய வாழ்விலே நமக்கு அநேகம் காரியங்களை கர்த்தர் தர சித்தமாயிருக்கிறார். அதை பவுல் பந்தய பொருள் என்று சொல்லுகிறார். திட்டமா இது இது என்று சொல்ல முடியல. ஆனா அவர் சொல்றார், நான் இந்த பந்தயத்தை வெற்றியாய் ஓடினால் எனக்கு அந்த பந்தய பொருள் கிடைக்கும். பேதுரு இதை இன்னொரு வார்த்தையில சொல்லுகிறார். 1 பேதுரு 1:3-5 வசனங்களில் சொல்லுகிறார், அழியாததும் மாசற்றதும் பாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக என்று சொல்றார். அவர் பந்தய பொருள்னு சொன்னார், இவர் சுதந்திரம் என்று சொன்னார். இன்னும் பவுல் தீத்து 2:13 நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியம் என்று சொன்னார். இந்த 3 வார்த்தைகளும், பந்தய பொருள், ஆனந்த பாக்கியம், அப்புறம் அழியாத மாசற்ற வாடாத சுதந்திரம், இது எல்லாமே பரலோகத்திலே நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதாக, பூமியில் உள்ள கிரியைகளுக்கு தக்கதாக கர்த்தர் நமக்கு தரப்போகிற அந்த பரிசுகள், பிரதிபலன்கள். அல்லேலூயா. அவைகள் எல்லாம் அழியாதவைகள், மாசற்றவைகள், வாடாதவைகள். அவைகளை நமக்கு தந்து நம்மை மேன்மையாக ஆண்டவர் வாழ வைப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 7வதாக நீதியின் கிரீடம், 2 தீமோத்தேயு 4:7-8 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த விசுவாச ஜீவியத்திலே வெற்றியாக ஓடி முடித்து அங்கே செல்லுகிறவர்களுக்கு கிரவுன் ஆஃப் ரைச்சஸ்னஸ், நீ தேவனுடைய நீதியை கை கொண்டு வாழ்ந்தாய், தேவ வசனத்தை கை கொண்டு வாழ்ந்து விசுவாசத்தை காத்து கொண்டு நீ இங்கே வந்து சேர்ந்தாய், உனக்கு நீதியின் கிரீடம் என்று கர்த்தர் கிரீடம் சூட்டுவார். அல்லேலூயா. இது ஒரு பெரிய ஹானர், கனம் பண்ணப்படும். கிரீடம் என்பது மதிப்பு, கனம், மகிமைக்கு அடையாளமாக இருக்கிறது. அதோடு கிரீடம் என்பது சில அதிகாரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இவைகளை கர்த்தர் நமக்கு பரலோகத்திலே பிரதிபலன்களாக வைத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு வாழ்க்கையிலே நல்ல போராட்டத்தை போராட, மாம்சத்தில் கெட்ட போராட்டத்தை போராடக்கூடாது, வசனத்தின் வழியில், விசுவாச பாதையில், ஆவிக்குரிய வழியில், ஜபத்திலே போராடி, வேத வசனங்களின் வழியிலே நம்முடைய போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அல்லேலூயா. மாம்சத்துக்குரிய போராட்டத்தில் போயிடாதீங்க, கிரீடத்தை இழந்து விடுவீர்கள், பரலோகத்தை இழந்து விடுவீர்கள். அதனால மாம்சத்தில் யாரும் போராட போகாதீங்க. வாய் சண்டை, கை சண்டை, அந்த சண்டை, இந்த சண்டை ஒன்றும் வேண்டாம். நாம் ஆவிக்குரிய போராயுதங்களை எடுத்து யுத்தம் செய்வோம். அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடுங்கள். ஓட்டத்தை முடித்தேன். அல்லேலூயா. ஓட்டத்தை சரியா நிறைவேற்றணும். முடித்தேன்னா அர்த்தம் என்ன? நிறைவேற்றுகிற. நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாம பாதியில விட்டுட்டு சோம்பேறியாய் வாழ்ந்தால் எப்படி பிரதிபலன் கிடைக்கும்? பாதி நாட்கள் ஆண்டவரை விட்டு விலகி போய் இஷ்டத்துக்கு வாழ்ந்தால் எப்படி ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க முடியும்? ஏறுகிறதும் இறங்குகிறதும் விழுகிறதும் எழும்புகிறதுமாய் வாழ்ந்தால் அது என்றைக்கு அற்றம் போய் சேரும், கரை சேரும்? ஆகவே இந்த நிலைமைகள் எல்லாம் இன்றைக்கு மாறணும். எனக்கு இயேசு வேண்டும், இயேசுடைய வருகையில பங்கெடுக்கணும், அதுக்கு எல்லா வசனத்துக்கும் கீழ்ப்படிவேன், கர்த்தருக்கா வாழ்வேன் என்று சொல்லுகிற வைராக்கிய வாஞ்சை இன்றைக்கு எழும்பினால் போதும், கர்த்தர் ஜெய ஜீவியத்தை தருவார். அல்லேலூயா. அடுத்தது கடைசியாய் சிங்காசனம், வெளிப்படுத்தல் 3:21 நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடைய கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடைய கூட உட்காரும்படி அவனுக்கு அருள் செய்வேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு சிங்காசனங்களை தருகிறார். ஆளுகைகள் இருக்கின்றன, 1000 வருஷ அரசாட்சியில் ஆளுகைகள் இருக்கின்றன, நித்தியத்திலும் ஆளுகைகள் உண்டு. அது எப்படி என்ன என்று நமக்கு தெளிவில்லை. ஒருவேளை
புதிய பூமியின் ஆளுகை எடுத்துக்கொள்ளப்பட்டு பரமேஸ்வரலேமில் இருக்கிற மக்களுக்கு தரப்படுமா இருக்கலாம். எப்படி ஆளுகை என்று தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நாம் மகிமையடைந்த சரீரத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் ஆளுகைகளை நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. கிரீடமும் ஆளுகையை காட்டுகிறது, சிங்காசனமும் ஆளுகையை காட்டுகிறது. ஆகவே அன்பானவர்களே, அநேக பிரதிபலன்கள் நான் இதை எடுத்த பொழுது பட்டியல் பட்டியலாக போயிட்டே இருக்கு. ஆனாலும் உங்களுக்கு அதை சொல்ல நான் ஏவப்பட்டேன். இன்றைக்கு விசுவாச வாழ்வுக்கு, நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்துக்கு ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு 8 பிரதிபலன்களை உங்களுக்கு நான் நினைப்பூட்டினேன். இந்த காரியத்துக்கு நேராய் கண்கள் நோக்கமாயிருக்கட்டும். உங்கள் கண்களை ஏறெடுத்து இவைகளை பாருங்கள். ஓட்டம் ஜெயமானதாக இருக்கட்டும். இன்றைக்கு இந்த நிமிஷம் வரை எப்படி இருந்தோ தெரியல. இன்னைக்கு வாலிபர்களும் பெரியவர்களும் எல்லாரும் ஒரு வைராக்கிய வாஞ்சை எடுத்து இன்றைக்கு எக்காலம் துணித்தாலும் நான் இயேசுவண்டை நிற்கணும், வருகையில் அவரை சந்திக்கணும், இந்த உலகம் ஒன்றும் ஒரு விஷயம் இல்லை என்று ஒரு வைராக்கிய வாஞ்சை எடுத்து நாம் செபித்து கர்த்தருக்குள் பலனடைவோமாக. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆயந்தன் பாக்கியத்தை எண்ணிடவே எனக்கு ஆனந்தமே பரமானந்தமே. ஆயந்தன் பாக்கியத்தை எண்ணிடவே எனக்கு ஆனந்தமே பரமானந்தமே. மேதினி கஷ்டங்கள் மறந்து வேகம் எந்தன் பாக்கிய தேசம் அதில் சேர்ந்திடுவே. கஷ்டங்கள் மறந்து வேகம் எந்தன் பாக்கிய தேசம் அதில் சேர்ந்திடுவேன். அதில் மகிமையை காண உள்ளம் கோதித்திடுதே. அந்த மகிமரை என்றும் வாழ்த்தி துதித்திடுவே. ஆயந்தன் பாடலின் வார்த்தைகளை உணர்ந்து பாடுங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், லோகம் எனக்கும் நான் லோகத்திற்கும் கொஞ்சம் யாகமாய் அர்ப்பணம் செய்கிறேன். லோகம் எனக்கும் நான் லோகத்திற்கும் கொஞ்சம் யாகமாய் அர்ப்பணம் செய்கிறேன். நாச லோகமே ஒன்னே சம்பெரும் கிரேசம் அல்லவோ. சொர்க்க லோக வாசம் என்ன உள்ளம் வாஞ்சி தீடுவே. ஆயந்தன் பாக்கியத்தை தியானத்தோடு பாருங்கள். எனக்காய் நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவை கண்கள் கண்டதில்லை, காதுகள் கேட்டதில்லை. ஓ க்ளோரி. கோடா கோடி தூதர் போத்திடவே கவி பாடும் மனோகர கீதங்களும். அங்கே பாடல், ஆராதனை, மகிழ்ச்சி. கவி பாடும் மனோகர கீதங்களும். வீணைகள் கைகளில் ஏந்தி நின்று என்றும் வீண்டவ சங்கீதம் பாடிடுவார். அங்கே வீணைகள் கைகளில் ஏந்தி நின்று என்றும் வீட்டவர் சங்கீதம் பாடிடுவார். அங்கு விண்ணில் நின்று அண்ணலே போச்சிடுவே. அங்கு விண்ணவர் சாயலால் வாழ்த்தி பாடிடுவே. பாக்கியத்தை பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் இயேசுவின் சிலுவையை சுமந்து இயேசுவின் வழி நடக்க வேண்டும். அவர் சிலுவையை எங்கும் கூறி உயர்த்திடுவேன்.
சிலுவை சுமந்து நான் ஏகிடுவேன், அவர் சிலுவையை எங்கும் தோறி உயர்த்திடுவேன். சிலுவையின் பாடுகள் பெருகிடுவேன், சிலுவையால் ஜெய கீதம் பாடிடுவேன். சிலுவையின் பாடுகள் பெருகிடவே நான் சிலுவையால் ஜெய கீதம் பாடிடுவேன். அப்போ சிலுவையின் மேன்மையால் கழித்திடுவேன், நான் சிலுவையால் தரும் முடி அணிந்திடுவேன். ஆயந்தன் பாக்கியத்தை சிறியோர் பெரியோர் வாலிபர் எல்லா உள்ளங்களிலும் பரலோக பரவசம் நிரப்பட்டோம், பரலோக வாஞ்சை பெருகட்டோம். ஓ க்ளோரி, ஆனந்தமே பரமானந்தமே. ஆயந்தன் பாக்கியத்தை எண்ணிடவே எனக்கு ஆனந்தமே பரமானந்தமே. ஆயந்தன் பாக்கியத்தை எண்ணிடவே எனக்கு ஆனந்தமே பரமானந்தமே. ஆயந்தன் பாக்கியத்தை எல்லாரும் கரங்களை தட்டி ஆவிக்குள்ளாகி ஆமீன். அந்த பரமானந்த பாக்கியம் ஆமீன், ஹல்லேலூயா. அந்த பந்தய பொருள், அந்த வாடாத சுதந்திரா ஆமீன். அந்த ஆனந்த பாக்கியம் ஆமீன். அவைகளின் கண்வந்தே ஆமீன் பெரிதாய் மகிமையாய் ஆமீன் வெளிப்படட்டும், ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகள், ஒவ்வொரு வாலிபர்கள், ஒவ்வொரு பெரியவருடைய உள்ளத்திலே பரலோக பரவசம், பரலோக மகிழ்ச்சி, பரலோக வாஞ்சி ஆமீன். சபல வாழ்க்கையிலும் உடைக்கப்பட்டு ஓடட்டும். எல்லா உள்ளங்களும் இயேசுவை நோக்கி பார்க்கத்தக்கதாக, எல்லா உள்ளங்களும் வருகைக்கு ஆயத்தமாகத்தக்கதாக, எல்லா உள்ளங்களும் பரம எருசலேம் வாழ்வை வாஞ்சிக்கத்தக்கதாக, இவ்வுலகில் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாய் வாழும்படியாய், விழிப்பாய் வாழும்படியாய், பாத்திரமாய் வாழும்படியாய் கிருபை ஊற்றுமையா, கிருபை ஊற்றுமையா. க்ளோரி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென். க்ளோரி க்ளோரி க்ளோரி. எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வாஞ்சை, இந்த உணர்வு நமக்குள் ஆவியானவர் பெருக பண்ணுவாராக, நாள்தோறும் இந்த உணர்வால் நிரப்புவாராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிடம் நான் ஜெபித்து முடிப்பதற்கு முன்னதாக எல்லாரும் பயபக்தியோடு கர்த்தரை நோக்கி பார்த்து, இன்று இந்த நிமிஷத்திலே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் அல்லது சில காரியங்கள் இயேசுவின் வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தடையாக இருக்கிறது, அதை அறிக்கை பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. அது எந்த காரியம், அது அப்படியே அறிக்கை பண்ணுங்க. பிள்ளைகளே, வாலிபர்களே, பெரியோரே, யாராக இருந்தாலும் அறிக்கை பண்ணி, அப்பா இந்த நிமிஷத்தில் எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும், மன்னிப்பு வேண்டும், விடுதலை வேண்டும். இனி இந்த பாவ போராட்டம் அதை நான் அதில் விழாதபடி ஜெயம் வேண்டும். கேளுங்க, கேளுங்க. ஆண்டவரே, நான் மன்னியும், இதிலிருந்து விடுவியும், இனி இதில் விழாதபடி நிரந்தர ஜெயத்தை எனக்கு தார். அப்படியே கேளுங்க, அப்படியே கேளுங்க. என்ன பிரச்சனை, எது கிறிஸ்துவை விட்டு உங்களை விலக்குகிறது, எது கிறிஸ்துவை விட்டு விலக்குகிறது, எது வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்பட தடையா இருக்கிறது, அப்படியே சொல்லி ஆண்டவரே மன்னியும். இதயத்தின் ஆழத்திலிருந்து மன்னியும் என்று சொன்னால் அது மன்னிக்கப்படும். இந்த நிமிஷத்திலே கர்த்தர் மன்னிப்பார், மன்னியும். அந்த பாவ கட்டிலிருந்து என்னை விடுவித்து விடும். மன்னிப்பு கேட்டுட்டு திரும்ப அதுக்குள்ள நான் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. விடுதலை தான். அது மட்டும் இல்ல, கொஞ்ச நாள் விடுதலை என்று அல்ல, முழு ஜெயம். இனி ஒருபோதும் இந்த பாவம் என்னை மேற்கொள்ளவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென். மறுபடியும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆமென். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, இன்று எங்களுடைய விசுவாச வாழ்வுக்கென்று கர்த்தர் பரலோகத்தில் நித்தியத்தில் வைத்திருக்கக்கூடிய பிரதிபலன்களில் சிலவற்றை தியானித்தோம்.
ஒரு சிலதை விரிவாக பார்த்தோம், சிலதை சுருக்கமாக சொன்னேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களில் இந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் கட்டாயம் பதிய செய்ய வேண்டும். இந்த சிந்தனை டெய்லி பல முறை எங்களுக்குள் எழும்பி வர செய்யணும். எங்கள் வாழ்க்கையே மறுரூபமாகணும், பரிசுத்தமாகணும். சிறு பிள்ளைகள் தொடங்கி முதியோர் வரைக்கும் எல்லாருடைய உள்ளத்திலும் இந்த வசனங்களுடைய அந்த கருத்துக்கள் எழும்பி எழும்பி வரட்டும். ஆண்டவரே, அதை ஆசைப்பட பரலோக மேன்மைகளை வாஞ்சையோடு நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தார். எங்கள் சொப்பனங்கள் இதுவாய் மாறட்டும், எங்கள் தரிசனங்கள் இதுவாய் மாறட்டும், எங்கள் தியானங்களும் எங்கள் சிந்தைகளும் பரலோகமாய் மாறட்டும். அப்பா இயேசுவே, உமது வருகையில் எங்கள் அனைவரையும் முதற்பலன் உயிர்த்தெழுதலிலே அல்லது எடுத்துக்கொள்ளப்படுதலிலே நீர் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். அதற்கேற்ப வாழ எங்களை கரம் பிடித்து நடத்தும். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். துதி கன மகிமை உமக்கு, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கன மகிமை உமக்கு, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரமே, மிக ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம, ஸ்தோத்ரம். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம் அனைவரையும் தமது வருகைக்கு ஆயத்தமாக்குவாராக, ஆமென்.